ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते, गोपेशगोपिकाकान्तराधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चनगौराङ्गी राधे वृन्दावनेश्वरी, वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवके नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा, श्री अद्वैत गदाधर, श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा, எல்லா பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். மறுபடியும் உங்களை எல்லாமே வந்து இந்த சத் சங்கத்தில் பார்ப்பது மிக மகிழ்ச்சியான விஷயம். நம்ம சத் சங்கம் நம்ம இந்த பாடம் வகுப்பில் நுழைவதற்கு முன்னாடி ஒரு நண்பர் எனக்கு திருக்குறளில் 260வது ஸ்லோகத்தை அனுப்பினார். ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது நிறைய நம்ம வந்து திருக்குறள் ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம்னா, நன்றாக தமிழ் ஆய்ந்து படித்தவர்களுக்குத்தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் புரியும். சில ஸ்லோகங்கள் மட்டும்தான் சாதாரணமாக எல்லாருக்கும் புரியும். ஆனால் மற்ற ஸ்லோகங்கள், பெரும்பான்மையான ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் தமிழ் படித்தவர்களுக்கு, ஆசான்களுக்கு, கற்றறிந்தவர்களுக்குத்தான் புரியும். நம்ம கூட நமக்கு தெரியும் அந்த துப்பாக்கி ஸ்லோகம். ஆழமாக தமிழ் தெரியாதவர்களுக்கெல்லாம் அந்த ஸ்லோகம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்மளாம் அதை வேடிக்கையாக சொல்லுவோம். பள்ளிக்கூடத்தில் துப்பாக்கி 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 துப்பாக்கின்னு சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் இந்த ஸ்லோகம் பாருங்க, எல்லாருக்குமே புரியும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். எல்லாருக்கும் புரிகிற ஸ்லோகம். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். எனக்கு ரொம்ப எளிமையாக இந்த எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்குது. கொல்லான் யாரையுமே எந்த உயிரையுமே கொல்லாதவன், துன்புறுத்தாதவன். புலாலை மறுத்தானை, புலால் உணவை மறுத்தவனை, கொல்லா உயிர்களை கொல்லாதவன், புலால் உணவுகளை மறுத்தவன். புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரும் அவனை தொழும். எவ்வளோ அழகாக திருக்குறளில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா
நம்ம வகுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சைவத்துக்கு மாறிட்டோன்னு சொன்னால் யாராவது சண்டைக்கு வருவாங்க. அதை வேற ராமாயணத்தில் ராமர் சாப்பிட்டாரு, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சாப்பிட்டார் என்று சொல்லி கொண்டெல்லாம் வருவார்கள் மக்கள். வால்மீகி ராமாயணத்தில் எங்கேயுமே திரு ஸ்ரீராமன் புலால் உணவை சாப்பிட்டதாக சொல்லவே இல்லை. பாண்டவர்களும் சாப்பிட்டதாகவோ கிருஷ்ணரும் சாப்பிட்டதாகவோ எங்கேயுமே சொல்லவில்லை. பின்ன கடவுளை பொறுத்த வரைக்கும் சைவம் என்ன அசைவம் என்ன எல்லாமே அவர் படைப்பு தான். போன வாரம்தான் நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடணும். நரசிம்மர் என்ன செய்தார், இரண்யனை வதம் செய்து அவன் உள்ளே இருக்கிற குடலையெல்லாம் வெளியெடுத்து கழுத்தில் மாலையாக போட்டு விட்டார். அதுக்காக யாராவது கேள்வி கேட்க முடியுமா, நரசிம்மர் என்ன நான் வெஜிடேரியனா அப்படின்னு கேட்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. உலகத்தில் இருக்கும் அத்தனை மறை நூல்களும் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, புலால் உணவு மனிதர்களுக்கு கிடையாது, அது விலங்குகளுக்குத்தான், மனிதனுக்கு கிடையவே கிடையாது என்று தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டது. இருந்தாலும் எதையாவது சொல்லிக்கொண்டு மனிதர்கள் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ புதுசாக ஒரு வேடிக்கை என்னன்னா, வெளிநாட்டில் உயிர்களிலிருந்து அணுக்களை எடுத்து அந்த அணுவை வந்து லெபாரட்டரியில் வைத்து கொண்டு அதிலிருந்து மாமிசம் உருவாக்குகிறார்கள். லேப் மீட் அப்படின்னு பேர் வச்சு அதை வந்து உணவு விடுதிகளில் விற்கிறார்கள். இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் தான் எந்த உயிரையுமே கொல்லலையே, இது வந்து நாங்கள் தயார் செய்த மாமிசம் தானே. புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. சாப்பிடாதேன்னு சொன்னால் அதை மட்டும் விட முடியாது, எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதையே யோசனையாக இருக்கிறார்கள். அதனால தான் இப்போ இருக்கிற தலைமுறையெல்லாம் அரக்கத்தன்மை நிறைந்ததாக மாறிவிட்டது. சரியது தவறுதென்றே தெரியவில்லை. ஒரு பெண்மணி என்னிடம் கேட்டாங்க, எங்கள் தம்பிக்கு நீங்கள் கொஞ்சம் புத்திமதி சொல்லணும். என்னம்மாச்சு என்ன பிரச்சனை? என்னன்னே தெரியலைங்க, காலங்காத்தால் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா திறந்து சொல்ல சொல்லுங்கள், நாங்கள் என்ன உதவி வேணும் என்றாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இனி எங்ககிட்ட சொல்ல முடியலன்னா உங்ககிட்டையாவது அவன் சொல்லட்டும். ஏன் எப்போ பார்த்தாலும் கோயில் என்றே சுற்றி கொண்டு இருக்கிறான். காலையிலெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து ரூமுக்குள்ளே தனியாக உட்காந்து ஜபம் பண்ணுறான். அது அவங்களுக்கு பெரிய தவறாக தெரிகிறது. நான் கேட்டேன், அதுக்கு முன்னாடி எவ்வளவு புகை பிடித்து கொண்டிருந்தான், இப்போ அதெல்லாம் விட்டுட்டானே, அது நல்ல விஷயம்தானே. அது இல்லைங்க பிரபுஜி, புகை பிடிப்பதெல்லாம் இன்றைக்கி எல்லாருமே சிகரெட் இழுக்கிற 1-2 இழுத்து, அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. இவன் காலையில் எழுந்திருச்சு ஜபம் செய்தது தான் அவர்களுக்கு பிரச்சனையாகிவிட்டது. ஏதோ அவன் மனதில் குழப்பம் என்று நினைத்து விட்டார்கள். இது முன்னே இன்னொரு வீட்டில் நடந்தது, ரொம்ப வேடிக்கை. நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு அம்மணி வந்து குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக படிக்கலைன்னா உன்னை வந்து நான் பிரபு கூட பிடிச்சி அனுப்பி விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. ஏன், நாங்கள் என்ன பேய் பிசாசா? அப்படி தானே பிரபு, இவன் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணலன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்கிறார்கள். சரியெல்லாம் தவறாகிவிட்டது, தவறெல்லாம் சரியாகிவிட்டது. அப்படி ஒரு காலம் இந்த கலிகாலம், எல்லாமே தலைகீழாக இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல் அப்படி இருக்கும், நடுவில் இருக்கிற குளவியை ஆட்டி கொண்டிருப்பார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு, குளவி அங்கேயே இருக்கு, ஆட்டாங்கல் ஆடிக்கொண்டு இருக்கிறது, எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. சாப்பிடக்கூடிய உணவு காய்கறிகள் பழ வகைகள் எல்லாம் வந்து ஓடைக்கு மேலே டிச்சுக்கு மேலே ரோட்டுக்கு சைடில் அசிங்கமான இடத்தில் வைத்து விற்று கொண்டிருக்கிறோம். காலில் போடக்கூடிய செருப்பு கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஷோரூமில் இருக்குது. சாப்பிட்ற உணவு தெருவில் இருக்குது, செருப்பு ஷோரூமில் இருக்குது.
5000 வருடங்களுக்கு முன்னரே ஸ்ரீமத் பாகவதத்தில் பேசிவிட்டார்கள். கலேர் தோஷ நிதே ராஜன் அஸ்திஹி ஏகத் மகத்குண கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜேத். கலிகாலம் வந்து தோஷங்களால் நிறைந்த ஒரு காலகட்டம். சரியெல்லாம் தவறாகிவிடும், தவறெல்லாம் சரியாகிவிடும். இன்றைய காலத்து பிள்ளைகளை பாருங்கள், ஆயிரக்கணக்கில் காசை கொடுத்துக்கிட்டு கிழிஞ்ச பேண்டா போட்டுட்டு ரோட்டில் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். கேட்டால் நாகரீகம் என்று சொல்கிறார்கள். எங்கள் ஊரில் பிச்சைக்காரங்க தான் அப்படி கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுட்டு சுற்றுவாங்க. இவர்கள் காசை கொடுத்து கிழிந்த துணியை வாங்கி மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள், நாகரீகம் என்கிறார்கள். எப்படி உலகம் போய்கொண்டே இருக்கிறது. சரியெல்லாம் தவறாகவும் தவறெல்லாம் சரியாகவும் இருக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்னரே பாகவதத்தில் இதை பற்றி பேசிவிட்டார்கள். இந்த காலம் அப்படி தலகீழான ஒரு உலகமாக போய்கொண்டிருக்கும். யாரெல்லாம் இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்கள் மட்டும் தப்பித்துக் கொள்வார்கள். காலக்ஷேபோன கர்த்தவ்யம், காலம் தன் கடமையை செய்து கொண்டே இருக்கும். க்ஷீணமாயோ க்ஷணே க்ஷணே, ஒரு ஒரு க்ஷணமும் நாம் வந்து மரணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். காலக்ஷேபோன கர்த்தவ்யம், காலம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கும். க்ஷீணமாயோ க்ஷணே க்ஷணே, ஒரு ஒரு க்ஷணமும் நம்ம வந்து அப்படியே இம்மரணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மனுக்கு கருணை என்பது கிடையாது. அவர் வந்த உடனே ஐயா 50 ரூபா வச்சுட்டு போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமனுக்கு கருணை கிடையாது. கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், யாரெல்லாம் இறைவனின் நாமத்தை ஜபம் செய்கிறார்களோ அவர்கள் மட்டும் தப்பித்துக் கொள்வார்கள். இப்போ பாகவதம் தான் இன்றைய உலகத்தில் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு ஒரு ஏக பதில் ஸ்ரீமத் பாகவதம். ஒரு ஆன்மீகவாதி தன் வாழ்க்கையில் பகவத்கீதை பாகவதம் இந்த இரண்டு நூலை படித்தாலே போதும், அவங்க வாழ்க்கை செம்மையாக செழிப்பாக இருக்கும். அப்போ உடனே நம்ம மனதில் கேள்வி எழும்பலாம், ஏன் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே, வேதங்கள் 4, நான்மறை வேதங்கள், 108 உபநிஷத்துகள், 2 காவியம் ராமாயணம் மகாபாரதம், 18 புராணங்கள், இவ்வளவும் சேருவதுதான் நம்முடைய சாஸ்திரம். இவ்வளவு பிரிவு இருக்கு, 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபனிஷத்கள், 2 காவியங்கள், இது எல்லாம் சேருவதுதான் நம்முடைய சாஸ்திரம், வேத அறிவு. ஆனால் ஒரு மனிதனால் தன் வாழ்க்கையில் இது அத்தனையுமே படித்து விட முடியாது. எவ்வளவு கஷ்டம். பகவத்கீதையில் வந்து 700 ஸ்லோகங்கள், ஸ்ரீமத் பாகவதத்தில் 18,000 ஸ்லோகங்கள், அப்படி 18 புராணங்கள், அதில் கந்த புராணத்தில எல்லாம் 100,000 அதிகமான ஸ்லோகங்கள், ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகங்கள், ஒரு மனிதனின் ஆயுள் பத்தாது இது அத்தனையுமே படிப்பதற்காக. ஒரு மனித வாழ்வில் இதால் எல்லாம் படித்து விட முடியாது. அதனால் உபநிஷத்களின் சாரமாக பகவத்கீதையும் புராணங்களின் சாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது இரண்டும் படித்தால் அனைத்து வேதங்களையும் படித்ததற்கு சமம். சரி, ஏன் இந்த இரண்டையும் தேர்ந்தெடுத்தார்கள், ஏன் ஸ்ரீமத் பாகவதத்தை தேர்ந்தெடுத்தார்கள், அது வந்து இன்னைக்கு நம்ம வந்து எப்படி என்பதை பார்க்க போகிறோம். நான் கேரள மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து கொட்டியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவபெருமானின் ஆலயம் உண்டு. இந்த இது நான் உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருக்கேனா, இந்த சிவபெருமானின் ஆலயத்தை பற்றி. திருக்கொட்டியூர் என்று அந்த ஊருக்கு பேர், சிவபெருமானின் ஆலயம். இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு என்னவென்றால், தினமும் அங்கே வந்து ருக்மணியை கிருஷ்ணர் திருமணம் செய்து கொண்ட அந்த அத்தியாயத்தை தினந்தோறும் வாசிப்பார்கள்.
அதே அத்தியாயத்தை வந்து தினமும் அந்த ஆலயத்தில் வாசித்து கொண்டே இருப்பார்கள். பகவான் கிருஷ்ணர் எப்படி ருக்மிணி தாயாரை திருமணம் செய்து கொண்டார் என்பது. கேரள மாநிலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற கோயில் கொட்டியூர் மகாதேவ க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். ரொம்ப புகழ்பெற்ற கோயில், பெரிய கோயில். திருமணம் எப்படி ருக்மிணி தாயாரை திருமணம் செய், அதையவே பேசிக்கொண்டு படித்து கொண்டு இருப்பார்கள். என்ன அப்படின்னா, 200-300 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. தினமும் அந்த கோயிலில் ஒரு புகழ்பெற்ற பிராமணர் அந்தணர் போய் பாகவதம் படிப்பார். அவர் படித்து முடிச்சுட்டு பகவான் எப்படி ருக்மிணி தாயாரை அபகரித்து கொண்டு போய் திருமணம் செய்தார் என்பதை படித்து, பாக்கி இருக்கிறது மீதம் இருப்பதை நாளைக்கு படிக்கலாம் என்று சொல்லி அங்கே ஒரு மயில் இறகு வைத்து விட்டு போய்விடுவார். புக் மார்க், மயில் இறகை வைத்து பாகவதத்தை அடைத்து வைத்து விட்டு போய்விடுவார். அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தால் இந்த மயில் இறகு அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இருக்கும். என்னது இந்த அத்தியாயம் நேற்றைக்கு நாம் படித்து விட்டோமே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். சரி பரவாயில்ல, பாகவதம் தானே என்று மறுபடியும் அந்த அத்தியாயத்தை படித்து முடித்து விட்டு மயில் இறகை பின்னாடி வச்சுட்டு போனால், மறுபடியும் அடுத்த நாள் வந்து பார்த்தால் மயில் இறகு முன்னாடி இருக்கு. இவருக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருந்தது. இது யாராவது மாற்றி வைக்கிறாங்களா, இனி எனக்கு ஏதாவது நினைவு குறைவா, ஞாபக மறதியா? இப்படியே நாட்களாக அவர் அந்த பகுதியே படித்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் மறுபடியும் ருக்மிணி தாயாரை பகவான் திருமணம் செய்ததையே படித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு மறுபடியும் அந்த அத்தியாயத்தை படித்து முடித்து மயிலிறகை வைத்து விட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச தூரம் நடந்து போனப்போ தான் ஞாபகம் வந்தது, அவருடைய துண்டு, மேல் துண்டை வந்து கோயிலையே மறந்து வச்சு விட்டார். சரி எடுக்கலான்னு சொல்லி மறுபடியும் அந்த கோயில் பக்கத்தில் வந்து எல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க, கோயிலெல்லாம் அடைத்து சாத்தி விட்டு போய்விட்டார். கோயிலுக்கு பக்கத்தில் வர வர யாரோ அட்டகாசமாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அது மனித சிரிப்பெல்லாம் கிடையாது, ஏதோ பூதகணங்கள் சிரிக்கிற மாதிரி ஹஹஹா பயங்கரமான சிரிப்பு, அலறுகிறார்கள், யாரோ கர்ஜனை செய்கிறார்கள். சிரி பயந்து விட்டார் இந்த அந்தணர் பிராமணர். பயந்து மெதுவாக அந்த கோயில் பக்கத்தில் போய் அந்த கதவின் வழியாக எட்டி பார்க்கிறார், என்ன உள்ள நடக்குது என்று. அந்த வியாசபீடம், பாகவதத்தை படிக்கக்கூடிய அந்த பீடத்திற்கு வியாசபீடம் என்று பெயர். வியாசரின் பிரதிநிதியாகவே அந்த பீடத்தை வணங்குவார்கள். அந்த வியாசபீடத்தில் சிவபெருமான் இருந்து கொண்டு பாகவதம் படித்து கொண்டிருக்கிறார். முன்னாடி பார்வதி தாயார், விநாயகர், பிள்ளையார், முருகன், சுப்பிரமணியர், பூதகணங்கள் வேற, நந்தி, மணிமான், பிருங்கி, சிவபூத கணங்கள் எல்லாம் இருந்து பாகவதம் கேட்டு பகவான் எப்படி ருக்மிணி தாயாரை கடத்தி கொண்டு போய்விட்டார், சிரித்து கொண்டிருக்கிறார்கள் பூதகணங்கள் எல்லாம். சிவபெருமானும் அப்படியே அனுபவித்து படிக்கிறார் பாகவதத்தை. அப்புறம் என்னாச்சு, எல்லாம் படித்து முடித்து தாயாரிடம், பார்வதி தாயார் அம்மையார்கிட்ட சிவபெருமான் கேட்கிறார், எப்படி இருந்தது? பார்வதி தாயார் சொல்கிறாங்க, இது எவ்வளவு கேட்டாலும் மனிதனுக்கு சலிக்காது, இன்பம் அதிகரித்து கொண்டே இருக்கும். சிவபெருமான் சொல்கிறார், அதனால தானே நான் தினந்தோறும் அவர் படித்து முடித்துட்டு போனதுக்கப்புறம் மயிலிறக தூக்கி தூக்கி முன்னாடி வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சிவபெருமான் பதில் சொல்லுகிறார். அம்மையாரிடம், பார்வதி தாயாரிடம் அவர் கேட்கிறார், நான் படித்தது எப்படி இருந்தது? பார்வதி தாயார் சொல்கிறாங்க, நல்லா இருந்தது, ஆனால் அந்த அந்தணர் படித்த அளவுக்கு வரவில்லை என்று வேடிக்கை செய்கிறார் சிவபெருமான். இது அந்த கோயிலில் நடந்த ஒரு லீலை. அதன் நினைவாக எவ்வளவோ 100-100 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னைக்கும் அந்த கோயிலில் வந்து அந்த அத்தியாயத்தை திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, சிவபெருமானுக்கு கூட பாகவதம் பிடிக்கும் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு சுவையானதாம், தேவர்களே அதை இதை செய்கிறார்கள்.
பிள்ளையார் விநாயகர் தான் மகாபாரதத்தை எழுதியிருக்கிறார். அப்போ அவ்வளவு சுவையானது இது. அப்போ அது எப்படி அது வந்து பிறந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். வேதங்களை நான்காக வகுத்தார் வியாசர். வியாசரின் முழு பெயர் கிருஷ்ணத்வைபாயன வியாசா. கிருஷ்ணத்வைபாயன வியாசா, த்வைபா அயனா அப்படின்னா இரண்டு கரைகள், ஒரு நதியின் இரு கரைகளுக்கு மத்தியில் கடவுளே வியாசனாக பிறந்திருக்கிறார். கிருஷ்ணத்வைபாயன வியாசா. வியாசரின் பிறவி வந்து ரொம்ப அதிசயமான பிறவி. வியாசரின் பிறவி ஏழு மகா முனிவர்களில் ஒருவர், அவர் பெயர் பராசர முனிவர். அந்த பராசர முனிவர் கங்கை நதியை கடப்பதற்காக ஒரு நாளைக்கு போன பொழுது அங்கே வந்து ஒரு அம்மையார் அப்படியே படகையும் வைத்து கொண்டு இருக்கிறார். சாதாரணமாக வந்து ஆண்கள் தான் படகு ஓட்டி ஆட்களை நதியின் இந்த கரையிலிருந்து அந்த கரையில் கொண்டு போய் விடுவார்கள். ஆனால் இது வியப்பாக ஒரு கன்னிப்பெண் அங்கே இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்ணின் தந்தையார் சொன்னாராம், இன்றைக்கு முனிவர்கள் துறவிகள் உயர்ந்தவர்களெல்லாம் வருகிறார்கள், நீ போய் அம்மா அவங்கள இந்த கரையிலிருந்து அந்த கரையில் விட்டுட்டு அந்த புண்ணியத்தை தேடிக்கொள். அதாவது எங்கே எப்போ துறவிகள் வர்றாங்க, எப்போ முனிவர்கள் வர்றாங்க, உயர்ந்தவர்கள் வருகிறார்கள், அவர்கள் காலை தொட்டு வணங்கி ஆசி பெற்றுக்கொள்வோம் என்று அந்த காலத்தில் நடந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. சாமியார்கிட்டையெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும், இல்லை பையில் இருக்கிறதெல்லாம் திருடி போயிடுவாங்க அப்படி என்று சொல்லுகிறார்கள். காவி உடை போட்டாலே திருடர்கள் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது இந்த காலத்தில். அப்போ அந்த மீனவனின், அந்த மீனவ பெண்ணின் தந்தை, இன்றைக்கு பெரியவர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு நீ சேவை செய்து அருள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன் மகளை அனுப்பியிருக்கிறார். அப்போ அந்த பெண் நிறைய பெரியவர்களை வந்து இந்த கரையிலிருந்து அந்த கரையில் கொண்டு போய் விடுறாங்க. ஆமாம், அந்த பெண்ணின் பெயர் சத்யவதி. அப்போ இந்த பராசர முனிவர் வர்றாரு, ரொம்ப சந்தோஷமாக இவ்வளவு பெரிய மகான் வந்து விட்டாரே என்று ஆனந்தமாக படகில் ஏற்றிக்கொண்டு கங்கையில் இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு போய் விடும் பொழுது அந்த பராசரர் கேட்குறாரு, இந்த க்ஷணம், இந்த நிமிடம், இந்த நேரம், தருணம் இறைவன் பூமியில் அவதரிக்க தயாராக இருக்கிறார், தாயே நீ அந்த பாக்கியத்தை ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன சொல்வதென்றே, இறைவனை கருவில் ஏந்துவது என்று சொன்னால் சாதாரண விஷயமா? அந்த பெண்ணும் சம்மதிக்கிறாங்க. அப்போ ஒரு ஒளி அந்த பெண்ணின் இதயத்தில் புகுந்து கருவில் வந்து அந்த நிமிடமே குழந்தையாக வியாசனாக பிறக்கிறது. கிருஷ்ண த்வைப அயன வியாச, இரு கரைகளுக்கு மத்தியில் பகவான் அவதாரம் செய்கிறார். இதெல்லாம் இந்த காலத்தில் சொன்ன நம்ப மாட்டாங்க. ஆனால் டெஸ்ட் டியூப்ல குழந்தை பிறந்ததை நம்புவார்கள். துரோணாச்சாரியார் மூங்கில்ல பிறந்தார் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். துரியோதனன் மண்கலத்திலிருந்து பிறந்தான் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். இன்றைக்கு டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்திலேயே நடந்து விட்டது. துரோணாச்சாரியார் மூங்கில்குள்ள தான் பிறந்திருக்கிறார். அந்த குழந்தை பிறக்கக்கூடிய விதையை மூங்கில்குள்ள போட்டுவிட்டு போய்விட்டார்கள். குந்தி மகாராணிக்கு பிள்ளை பிறந்து விட்டது, தனக்கு பிள்ளை பிறக்கவில்லையே என்று பொறாமையில் காந்தாரி கருவை அடிக்க அடிக்க ஒரு மாமிச பிண்டம் பிறந்தது. குழந்தை பிறக்கவில்லை, குழந்தை முழுமையடையவில்லை. உடனே முனிவர்கள் அந்த மாமிச பிண்டத்தை 100 மண்பானையில் போட்டு வைத்தார்கள். ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு பானையிலிருந்து ஒரு குழந்தை பிறந்து வந்தது. அப்படித்தான் துரியோதன 100 தம்பிகள். அப்போ இன்னைக்கு டெஸ்ட் டியூப்ல அதில் எல்லாம் பண்ணுறாங்க. என்னென்னமோ முறைகள் சொல்லுகிறார்கள், IVF, IYF என்னென்னவோ சொல்லுகிறார்கள். ஆனால் இதன் வேற பகுதி அந்த காலத்திலேயே நடந்திருக்கிறது. குழந்தைகள் பிறந்திருக்கின்றன அந்த மாதிரியெல்லாம். அப்போ
பராசரர் பிரார்த்தனை செய்ய இறைவனின் சக்தி அந்த சத்தியவதி என்ற பெண்ணின் இதயத்தில் புகுந்து குழந்தையாக வியாசனாக பிறக்கிறது. அப்போ அந்த பெண் பெரும் பாக்கியசாலி, வியாசனை வியாசனுக்கே தாயாக மாறிவிட்டார். அந்த வியாசர் மாபெரும் பண்டிதர், வேதங்களை நான்காக வகுக்கிறார், பிரிக்கிறார். அவர் நான்மறை வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வண, 108 உபனிஷத்களையும் வகுத்து எழுதி தொகுத்து விட்டார். ஆனால் மனசில் பெருங்கவலை அவருக்கு. நான்மறை வேதங்களை ஏற்றிவிட்டார், 108 உபனிஷத்துகளை தொகுத்து விட்டார். ஆனால் மனசில் இருக்கிற கவலை மட்டும் போகலை, இன்னமும் அவர் மனதை அதட்டி கொண்டே இருக்கிறது, அலட்டி கொண்டே இருக்கிறது, ஒரு நிம்மதி இல்லை. உடனே தன் ஆன்மீக குருவை பிரார்த்தனையில் அழைக்கிறார். அவர் வந்து நாரதர். கலிகாலத்தில் ரொம்ப முக்கியம், எப்படி தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளை அநாதை என்று சொல்லுகிறோமோ அதே மாதிரி குருநாதன் இல்லாத பிள்ளைகள் ஆன்மீகமாய் அநாதைகள். அதனால தான் பெரியவர்கள் சொல்வார்கள், மாதா பிதா குரோ தெய்வம். பிறந்தவுடனே ஒரு குழந்தைக்கு தாய் யார் என்று தெரிந்துவிடும், அது யாரும் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். பாப்பா அந்த பச்சை கலர் சேலை போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கவே வேண்டாம். எவ்வளவு பேர் கைகளில் குழந்தை போனாலும் அழுது கொண்டிருக்கும், தாய் எடுத்தவுடனே அழுகையை நிறுத்திவிடும். அந்த குழந்தைக்கு தெரியும் இது என் தாய் என்று. பசுமாடு கன்றுக்குட்டியை பிரசவித்தவுடனே தாய் மாட்டை கொண்டு போய் 100 மாடுகளுக்கு மத்தியில் கட்டிவிட்டாலும் இந்த கன்றுக்குட்டி கண்ணை திறந்தவுடனே தவறில்லாமல் தாயிடமே போய்விடும். இயற்கையின் நீதி அது. ஆனால் குழந்தைக்கு தந்தை யார் என்பது தெரியாது. தாய் இயற்கையாகவே தெரிந்துவிடும், தந்தை யார் என்பது தெரியாது, சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ தாய் என்ன செய்கிறாங்க, முதல்ல லாளனம் பஞ்சவர்ஷையே, 5 வயது வரை அந்த குழந்தையை கொஞ்சுகிறார்கள், கொஞ்சி கொஞ்சி வளர்த்துக்கிறாங்க. அப்புறம் தந்தை கட்டுப்பாடு கொஞ்சம் எடுக்கிறார், என்ன கொஞ்சம் அதட்ட ஆரம்பிக்கிறார், மிரட்டுறார், தப்பு பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்று கொஞ்சம் கண்டிப்பாக அந்த பிள்ளையை வளர்த்துக்கிறார். மாதா பிதா, அதற்கப்புறம் குருநாதரிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். உடனே குருநாதர் என்ன செய்கிறார், இறைவனின் திருவடியை காண்பித்து அந்த பாதையை காண்பித்து கொடுக்கிறார். அந்த குழந்தை பயணம் செய்கிறது இறைவனின் திருவடிக்கு. மாதா, அப்புறம் பிதா, அப்புறம் குரு, அப்புறம் தெய்வம். எப்படி பெற்றோர்கள் இல்லாவிட்டால் நாம் அநாதைகளோ, அதே மாதிரி ஆன்மீகமாக குரு இல்லாவிட்டால் நாம் அநாதைகள். அதாவது நான் சொல்கிறது வந்து உண்மையான குருமார்கள். இந்த லௌகீக உலகத்தில் எந்த நாட்டமும் ஆசையும் பற்றுதலும் இல்லாமல் இறைவனுக்காக வாழ்க்கையை மட்டுமே சரணடைந்து இறைவனின் புகழை பாடி நடப்பவர்கள், அந்த மாதிரி குருமார்களை பற்றி சொல்லுகிறேன். வியாசருக்கு அப்படி ஒரு குருநாதர் யார், நாரதர். அவருக்கு வேறு வேலையே கிடையாது, நாராயண மந்திரத்தை ஜபம் செய்வது, உலகத்திற்கு அதை பறைச்சாற்றி சொல்லிக் கொடுப்பது, இதை தவிர அவருக்கு வேறு வேலையே கிடையாது. எங்கே போனாலும் அரக்கர்களை பார்க்க போனாலும் நாராயணா என்று தான் சொல்லுவார். கம்சனை பார்க்க போகும் பொழுதும் இரண்யனை பார்க்க போகும் பொழுதும் எங்கே போனாலும் நாராயண நாராயணா என்றே சொல்லி கொண்டிருப்பார். அப்படி தன் குருநாதரை அழைத்து, நான் வேதங்களை நான்காக வகுத்து விட்டேன், 108 உபனிஷத்துகளை தொகுத்து விட்டேன், இருந்தாலும் மனக்கவலை மாறமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கதறி நாரதரின் மன்றாடி கேட்கிறார் வியாசர். உடனே ஒரு அழகான பதில் சொல்லுகிறார் நாரதர், நீ பகவானின் சக்தியை பற்றி எழுதிவிட்டாய், அவரை பற்றி நேரடியாக நீ எழுதவில்லை. கடவுளின் சக்திகள், அவரின் படைப்பு, அவர் திறமைகள், அவர் விசேஷங்கள், அவர் அதை பற்றியெல்லாமே விளக்கி கொண்டிருக்கிறாய். இறைவனின் அருவ நிலையவே விளக்கி கொண்டிருக்கிறாய், அவர் உருவ நிலையை நீ இதுவரை விளக்கவில்லை. இப்போ வந்து
பாருங்கள், நம்ம கேமராவில் வந்து திரு நிர்மலா அம்மா அவங்க இருக்கிறாங்க, திருமதி நிர்மலா இருக்காங்க. இப்போ யாராவது வந்து கேட்குறாங்க, யார் அவங்க? அவங்க நல்லா சமைப்பாங்க. அப்படியா? அவங்க யார்? அவங்க வந்து பிஏ படிச்சிருக்கிறாங்க. அப்படியா? அவங்க யார்? அவங்க வந்து நல்ல அழகாக இதை இப்படியே சொல்லிக்கொண்டு கடைசி வரை அவர்கள் யார் என்று சொல்லாவிட்டால் அந்த கேட்குறவனுக்கு அழுத்து போயிடும். யாருப்பா, பேர் என்ன, ஊர் என்ன, அதை சொல் என்று சொல்வார்கள். அதை மட்டுமே சொல்லாமல் அவங்க அழகானவங்க, நல்லா சமைப்பாங்க, ரொம்ப இனிமையாக பேசு, இதைவே சொல்லிக்கொண்டு இருந்தால், யார் என்று சொல்லாமல் இருந்தால் எப்படி? அதுதான் இங்கே நடந்து விட்டது. வியாசர் என்ன செய்கிறார்? கடவுளின் அருவநிலையை பூரம் விளக்கிவிட்டார். அவர்கிட்ட இருந்து இந்த சக்தி வருகிறது, அந்த சக்தி இரண்டாக பிரிகிறது, அதிலிருந்து இது வருது, அது வருது, அவர் யார் என்று சொல்லவில்லை. நாரதர் சொல்கிறார், நீ அவரை நேரடியாக புகழ்ந்து பாடினால்தான் சரியாகும். அவருடைய அருவநிலையவே முழுவதும் விளக்கிவிட்டாய். 108 உபநிஷத்களில் உருவநிலையை விளக்கு. அவர் நாமம் என்ன? அவர் லீலைகள் என்ன? அவருடைய குடும்பத்தில் யார் யார் இருக்கிறார்கள்? அந்த உறவு என்ன? அந்த இனிமை என்ன? ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதா தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் எதி சோ அர்ஜுனா. கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, எனது ஜென்மம், எனது பிறப்பு, எனது செயல், இந்த திவ்யமான விஷயங்களை யாராவது தெரிந்து கொண்டால், ஜென்ம கர்ம சமே திவ்யம், எனது திவ்யமான பிறப்பு, எனது திவ்யமான செயல்கள் யாராவது தெரிந்து கொண்டால், அவர்கள் மறுபடியும் இந்த பூமியில் பிறக்கவே தேவையில்லை என்று சொல்கிறார் கீதையில். அப்போ நாரதர் சொல்றார், வியாச பெருமானே, நீங்கள் அவர் அருவநிலையவே விளக்கி கொண்டிருக்கிறீர்கள், அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த நிம்மதி இல்லை. அவர் யார் என்று சொல்லுங்கள். அவர் குடும்பத்தார் யார் என்று சொல்லுங்கள். அவர் கல்யாண குணங்களை நீங்கள் பாடுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த இனம் புரியாத கவலை மனதிலிருந்து மாறிவிடும் என்று அவர் சொல்ல, உடனே வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அதனால் வேதத்தின் முதல் வார்த்தையை எடுத்துக்கொண்டு பாகவதத்தை எழுதிவிட்டார். வேதத்தின் முதல் வரி ஜென்மாதி அஸ்ய, அதே வார்த்தையை எடுத்து பாகவதத்தின் முதல் வரியாக வைத்துக்கொண்டு ஜென்மாதி அஸ்ய யதஹ அப்படின்னு எழுதிவிட்டார். அதனால் வேதத்தின் ஒரு ஒரு தொகுப்பு, ஒரு சாரம்தான் ஸ்ரீமத் பாகவதம். பகவான் யார், அவர் குடும்பத்தார் யார், அவர் எவ்வளவு அவதாரம் எடுக்கிறார், பக்தர்கள் இடையில் இருக்கக்கூடிய அந்த இனிமையான உறவு என்ன, பாகவதம் அவ்வளவு சுவையானது. அதான் அந்த பாகவதத்திலேயே ஒரு ஸ்லோகம் வருது, நிகம கல்பதரோர் கலித்தம் பலம் சுகமுகாத் அம்ருத்த திரவிய சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம். ஒரு மாமரத்தில் பழுத்த மாம்பழம் இருக்கு, ரொம்ப சுவையானது, பழங்களின் அரசன் மாம்பழம், அது எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு சுவை. அதுலேயும் கிளி ஒத்தின மாம்பழம் ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா கிளி வந்து சாதாரண இந்த கசப்பாக இருக்கிறது, பச்சையாக இருக்கிறதெல்லாம் கொத்தாது. இங்கே கிளி யார் என்றால் சுகமுனிவர். அவர் பாடின பாகவதம் அவ்வளவு இனிமையாக. இதை படித்தா ஒரு மனிதன் இனம் புரியாத ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாமே அகன்று போய்விடுகிறது. மனம் வந்து சூரிய பிரகாசம் மாதிரி, சூரியனின் ஒளி போல தெளிவாக மாறிவிடுகிறது. அதனால் நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்ணுகிறார், நீங்கள் பாகவதத்தை இயற்ற வேண்டும், இந்த பாகவதம்தான் வேதத்தின் சாரம் அப்படி என்று வியாசர் பாகவதத்தை இயற்றுகிறார். 12 காண்டங்கள், 18,000 ஸ்லோகங்கள், மொத்தம் பாகவதத்தில் 12 காண்டங்கள். இது வந்து ஒரு மனித பாகவதத்தை ஒரு கடவுளாகவே சங்கல்பம் செய்கிறார்கள், நினைத்து கொள்கிறார்கள். அதில் 10வது காண்டம்தான் பாகவதத்தின் முகம். அங்கே தான் ஸ்ரீகிருஷ்ண பகவானின் லீலைகள் வர்ணிக்கப்படுகிறது. ரொம்ப மிகப்பெரிய காண்டம் 10வது காண்டம்.
மொத்தம் 12 காண்டம். அதில் மிக பெருசு 10வது, அதில் தான் கிருஷ்ணரின் லீலைகள் அனைத்தும் வருகிறது. 12வது காண்டம் ரொம்ப வியக்கத்தக்க காண்டம். ஏன்னா கலிகாலத்தை பற்றி அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க. கலிகாலத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது, இன்றைக்கு நடக்க போவதை 5000 வருடங்களுக்கு முன்னதாகவே அழகாக எழுதிவிட்டார்கள். இப்போ வியாசரின் உரையை கேட்டு, நாரதரின் உரையை கேட்டு வியாசபெருமான் பாகவதத்தை இயற்றுகிறார். அப்போ இந்த பகுதி என்னென்னா, பாகவதத்தில் எப்படி பாகவதம் உருவானது என்பது தான் இந்த 5வது அத்தியாயத்தில் இன்றைக்கு நாம் பார்த்த பகுதிகள் அனைத்துமே. ஹரே கிருஷ்ணா.